அமெரிக்க கப்பலுக்கு அருகே விழுந்த ஏவுகணைகள் எங்கள் குறி தப்பாது, எனவே இது நாங்கள் அல்ல. ஹவுதிகள் விளக்கம், அமெரிக்கா ஆத்திரம். இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான சென்ட்ரல் பார்க் என்ற கப்பலை ஹவுதிகள் கடத்த முயன்றதாகவும் அதனை அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் மேசன் போர்க்கப்பல் வெற்றிகரமாக முறியடித்து சிலரை கைது செய்ததாகவும் தகவல்கள் பரவின. இதற்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த அமெரிக்கா, கப்பலை கைப்பற்ற முயன்றது ஹவுதிகள் அல்ல, சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து ஹவுதி அரசியல் குழு உறுப்பினர் அப்துல் மாலிக் அல் அஜ்ரி கூறுகையில், ஒன்று, இப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்காது, இது அமெரிக்காவின் நாடகமாக இருக்கலாம், அல்லது சம்பவம் நடைபெற்றது உண்மையாக இருந்தால் இது ஏடன் வளைகுடாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அரபு நாடுகளின் தலைமையிலான படையின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. எங்கள் கடல் பகுதியில் எந்த கொள்ளையர்களும் ஊடுருவ முடியாது, எனினும் எதிரி நாடான இஸ்ரேலை சேர்ந்த கப்பல்கள் எங்கள் பகுதிக்குள் வந்தால் நிச்சயம் கைப்பற்றுவோம், மேலும் எங்கள் தாக்குதலை அமெரிக்க போர்க்கப்பல் முறியடித்ததாகவும் நாங்கள் வீசிய 2 க்ரூஸ் மிசல்கள் குறித்தவரை கடலில் விழுந்ததாகவும் வெளியான செய்தி தவறு என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஈரானின் பிரச்சார எக்ஸ்தளமான ஈரான் அப்சர்வர், தாங்கள் குறிவைத்திருந்தால் அமெரிக்க கப்பலால் தப்பியிருக்க முடியாது என்று ஹவுதி தரப்பு கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது.